பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் திருநெல்வேலி மாவட்ட அமைப்பின் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளிக்கப்பட்டது. இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பால்ராஜ் தலைமையில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயலாளர் பிரம்மநாயகம், மாவட்ட பொருளாளர் அமுதா, பாலை புறநகர் வட்டார செயலாளர் ரூபேஷ், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் முருகானந்தம், துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அம்மனுவில் அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா சிகிச்சையை உறுதிப்படுத்த தமிழக அரசு இந்த திட்டத்தை நேரடியாக செயல்படுத்திட வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஊழியர்களின் தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் குடும்ப உறுப்பினர்களாக இணைத்திட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாநில முதல்வருக்கும் ஜனாதிபதிக்கும் மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. தமிழக அரசு, மத்திய அரசும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், தமிழகத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிட வேண்டும், மேலும் 1.5 ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட அகவழிப்படி உயர்வை வழங்கிட வேண்டும், இன்னும் மத்திய அரசானது மாநில அரசும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் ஒழுங்கு நடவடிக்கைகளையும் ரத்து செய்துள்ளது, அதனை எங்களது கூட்டணி வரவேற்கிறது. அதே சமயம் ஆசிரியர்கள் பெற்று வந்த ஊக்க ஊதிய தொகையை நிறுத்தி வைத்துள்ளது, அதை உடனடியாக பழைய முறையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக இந்த கோரிக்கை மனுவை இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் வழங்குகிறோம். உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சே பால்ராஜ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு.